மற்ற கிரகங்களுக்கென்று தனி கோயில்கள் இல்லை. இவற்றின் மூலம் நவ கிரகங்கள் தாமே எவருக்கும் துன்பம் இழைப்பதில்லை என்கிற சாஸ்திர நுட்பத்தை இவை உணர்த்துகின்றன. இந்த 9 கிரகங்களும் தனி கோயில் அமைப்புடன் விளங்கும் தலம் பொன்னை. நவக்கிரக கோட்டை என்றே இதை குறிப்பிடுகிறார்கள். இங்கேதான் தனி சன்னதிகளை கொண்டு அருள்கிறார்கள் நவக்கிரக நாயகர்கள். தனித்து அல்ல, தம் தேவியர் வாகனம் என அனைத்துடனும் தரிசனம் அளிக்கிறார்கள். சூரியன் தன் தேவியருடன் தரிசனம் அளிக்கிறார். உடலில் எலும்பு, கண், அரசு தொடர்பான பணிகள் ஆகியவற்றுக்கும் அனுகூல காரகன் இவர்தான். மனோகாரகன் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் சந்திர பகவான் தம் தேவியுடன் தரிசனம் அருள்கிறார். மாத்ருகாரகன் என்றும் குறிப்பிடப்படும் இவரை வழிபட சிறந்த நாள் திங்கட்கிழமை. மனக்கோளாறு, சித்த பிரமை ஆகியவை நீங்க சந்திரனை வழிபடுவது சிறப்பு. அடுத்து செவ்வாய் பகவான். துணிவையும் ஆற்றலையும் தருபவர். ஆழ்ந்த அக்கறை, உற்சாகம், விடாமுயற்சி ஆகியவற்றை தருபவர் இவர்தான். செம்பருத்தி, செவ்வரளி ஆகிய பூக்களால் இவரை அர்ச்சிப்பது விசேஷ பலனளிக்கும். இப்போது புதன் பகவானை தரிசிக்கிறோம். ஜாதகத்தில் இதனைக் கொண்டே ஒருவரின் கல்வி அறிவு தீர்மானமாகிறது. மூளை வளர்ச்சி, ஆலோசிக்கும் திறன், அறிவாற்றல் ஆகியவற்றை குறிப்பவர் இவர்தான். தொடர்ந்து 5 புதன்கிழமைகளில் 5 நெய்தீபம் ஏற்றி துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குழந்தைகளின் கற்கும் திறன் மேம்படும். புத்திரக்காரகன் என்று சொல்லப்படுபவர் குரு பகவான். இவரை தாராதேவியுடன் தரிசிக்கிறோம். பொன்னன் எனப்படும் குரு செல்வ வளத்தை குறிப்பவர். ஜாதக ரீதியாக குரு பாதிப்படைந்திருந்தால் இல்லற வாழ்க்கை சங்கடங்களை சந்திக்கும். எனவே இல்லறம் இனிமை பெற வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபடுவது சிறப்பானது. களத்திரக்காரகன் எனப்படும் சுக்கிரனை இப்போது தரிசிக்கிறோம். வசீகரத்துக்கு காரகன் இவர்தான். சுக்கிரன் ஜாதக ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்ப வாழ்வில் சந்தேகங்கள், விரிசல்கள், திருமணம் தடைபடுவது போன்றவை ஏற்படக்கூடும். எனவே வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணிற மணமுள்ள மலர்களால் சுக்கிரனை அர்ச்சித்து வழிபடுவது மிக சிறந்த பலனளிக்கும். மந்தன் எனப்படும் சனி பகவான் நவ கிரகங்களில் விசேஷமானவர். ஆயுள் காரகனான இவரே மனித வாழ்வை சமநிலைப்படுத்துபவர். விவசாயம், இரும்பு போன்றவற்றுக்கு காரகன் இவரே. கருப்பு நிற வஸ்திரம் சமர்ப்பித்து எள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் எண்ணெய் நிரம்பிய இரும்பு வாணலியை தானம் அளிப்பதும் சனியின் பாதிப்புகளை குறைக்கும். சாயாகிரகம் என்றாலும் யோக காரகன் ராகு. சொந்த வீடு இல்லாத போதும் இருக்கும் இடத்தை பொறுத்து பலனளிப்பவர். அடுத்து கேது பகவானை தரிசிக்கிறோம். கேது ஞானக்காரகன். குரு தரிசனம், ஆலய வழிபாடு, பகைவரை வெல்லும் ஆற்றல், திடீர் பொருள் வரவு ஆகியவற்றை வழங்குபவர் கேது. செவ்வாய் தரும் பலன்களை தர வல்லவர் என்பதால் குஜவத்கேது என்பார்கள். இப்படி நவ கிரகங்களும் தம் தேவியரோடு தனிச்சன்னதி கொண்டிருக்கிறார்கள். சித்தூர் அருகிலுள்ள பொன்னை எனும் நவக்கிரக கோட்டையில் ஒவ்வொரு தலமாக தேடிச் சென்று
பரிகாரங்கள் செய்வது கஷ்டம் என்று நினைத்தால் நவக்கிரக கோட்டையை நாடி செல்லுங்கள். நன்மைக்கான கதவு அங்கே திறந்திருக்கிறது.